ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆட்டோ சைட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, தி ஆல் நியூ ஹோல்ஸ்வேகன் டைகூன் மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்ற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காரோட ப்ரைஸிங், ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, வெஹிக்கிள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை வேரியண்ட்டில் வருது, மேற்கொண்டு வெஹிக்கிள் என்னென்ன இன்னும் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபோக்ஸ் வேகன் சைட்லேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் லான்ச் பண்ண வெஹிக்கிளுங்களில் இந்த வெஹிக்கிள் வந்து லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க செக்மெண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைகூனோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்ப்போம். டைகூனோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே ஏ ப்ளஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பானட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மஸ்குலராக வந்துட்டு ஒரு ஸ்டைலாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் அப்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரில்லு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஜிடியோட பேட்ச், இது ஜிடி 1.5 லிட்டர் இன்ஜின். ஸோ லைட்டு வந்துட்டு எல்இடி லைட் டிஆர்எல்லோட கொடுத்துருக்காங்க. சேம் ஃபாக் லேம்ப் வித் கார்னரிங் லேம்ப், லோவர் க்ரில் நல்லா ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு ஸ்கர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் ஒரு ஃப்ரண்ட் டிஃப்யூசர்ஸோடு இருக்குது. ஃப்ரண்ட்டோட லுக் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஜிடின்றதுனால இதில் மணிலா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு டைப் ஆஃப் வீல்ஸ் இதில் வருது, ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி. ஜிடியோட பேட்ச், இந்த ஜிடி இன்ஜின்றதுனால எக்ஸ்டீரியரில் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே க்ரில்லில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்குது. எக்ஸ்டீரியரில் நம்ம டோர் ஹேண்டில்லேருந்து எல்லா இடத்துலையுமே க்ரில்லில் நல்லா அந்த க்ரோம் ஃபினிஷிங் க்ரில்லேருந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 188 கொடுத்துருக்காங்க, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 50 லிட்டர்ஸ் நல்ல ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரியரில் பார்க்குறப்ப கீழே வந்துட்டு அந்த டிஃப்யூசர்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நல்ல இதாக இருக்குது. டைகூன் அண்ட் ஜிடி பேட்ஜு, இன்ஃபினிட்டி டைலாம் ரொம்பவே நைட் டைம் அழகாக இருக்குது. ஸோ மேலே ஷார்ப் ஃபின் ஆண்டனா ஜிடின்றதுனால மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்குது. ஸோ அஸ் யூஷுவல் நான் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் ஆல்ரெடி அந்த இன்ஜின் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் சொல்லியிருந்தேன், ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின்ட்டு. இந்த 1 லிட்டரோட பவர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 115 PS பவர் தராங்க. ஸோ இதோட டார்க்குன்னு பார்த்தோம்னா 178 Nm டார்க் தராங்க. ஸோ 1.5 லிட்டர்ன்றது பார்த்தோம் அப்படின்னா 150 PS அண்ட் 250 Nm டார்க்கில் இருக்குது. ஸோ இந்த 1.5 EVO சொல்லுவாங்க, அதாவது ACT டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவ் சிலிண்டர்ஸ் டெக்னாலஜின்ட்டு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹைவேஸில் ஒரு ஐடியல் லோவர் ஆர்பிஎத்தில் கொஞ்சம் ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்களா, ஒரு 80 அந்த மாதிரி. ஸோ இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோவர் ஆர்பிஎத்தில் போயிட்டுருக்கப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் வந்து கட் ஆஃபில் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அந்த ரெண்டு சிலிண்டருக்கான ஃபியூல் வேஸ்டேஜ் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் மைலேஜ் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் த்ரோட்டல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு பவர் தேவைப்படுதுன்றப்ப 4 சிலிண்டரும் ஆக்டிவேட் ஆகிக்கும். டிஆக்டிவேட் அண்ட் ஆக்டிவேட் அதுவாக கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு நல்ல டெக்னாலஜி தான் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஐடியல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் இந்த மாதிரி மைலேஜுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தன்மையை கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸ் வேகனில் வந்துட்டு இந்த மைலேஜ் கிடைக்கின்றதுக்காக வெயிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ஸோ அவங்க டிஎன்ஏலேருந்து காம்ப்ரமைசிங் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ இன்டீரியர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆட்டோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம். ஸோ டிரைவர் சைடு 1 டச் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மிரர் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரில் சைடில் இண்டிகேட்டர்ஸ் வரதுனால உங்களுக்கு ஒரு 2-வீலர் ஏறி போகிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்க தெரியும். மற்ற வெஹிக்கிளில் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கும்,
மிரரில் அவ்வளோ கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த ஏபிலர் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் கார்னரிங் இந்த மாதிரி டைமில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் சுத்தமாக இருக்கிறதில்ல, உங்களுக்கு கழுத்தை திருப்பிட்டு பார்க்கணுமோ ரொம்ப ஸ்டெயின் பண்ணி ட்ரைவ் பண்ணுன்ற நீட் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்னு பார்த்தா பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அந்த டாக்ஸிக் ஸ்மெல்லாம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்ஸ்லேயே அந்த டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட அந்த டிசைன்ஸ் நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு திரும்பும் போதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆங்கிளில் இருக்குன்றது ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஸோ ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டில்ட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பும் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி, கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிரைவிங் சீட்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லம்பாட்டெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி ரோல் இந்த மாதிரி இருந்தாலும் சின்ன சின்னதாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நல்ல ஸ்பீடாக இருக்குது. ஸோ நிறையா வெஹிக்கிளில் பார்த்துருக்கேன், இது வந்து நல்ல ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப இதாக இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஆஃப்லைனில் அந்த கானா இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால அதை நம்ம ஆஃப்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிம் ஆப் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு டேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜியாக இருக்குது, யூஸ் பண்ண ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டச்சில் தான் உங்களுக்கு வந்துட்டு பேனல்ஸ், ஏசி பேனல்ஸ் எல்லாமே டச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏர் கேர் டெக் அந்த போலண்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபில்டரைஸ்டு ஏராக இருக்கும். உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் ஆக்சுவலாக, நல்லா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் இருக்கிறதுனால கூல் ட்ரிங்க்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டோரேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, க்ளோ பாக்ஸ் நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 டோர்ஸ்லேயும் 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்விட்டர்ஸ் வந்துட்டு ஏபிலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாங் கேட்குறப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டிம்மர் மிரர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிம்மர் மிரர்ன்றப்போ நைட் டைம் ட்ராவல் இருக்கீங்கன்னா ரியரில் பாஸ் லைட்லாம் போட்டு வராங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தடுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பெக்ஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுறப்பலாம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ரியர் வியூவும் வந்துட்டு நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. என்ன தான் 360 டிகிரி கேமரா இந்த மாதிரி இல்லைனாலும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறப்போ வந்துட்டு விசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. கேமரா பார்த்து ஓட்டாத ஆட்களுக்கெலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஃபோக்ஸ் வேகனில் இவ்வளோ நல்ல டிசைன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த வென்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் இன்னுமே டோர்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் டேப் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி, ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே. நான் ஸ்டேரிங் பற்றி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேரிங்கில் பார்க்குறப்ப லெஃப்ட் சைடு எல்லாமே வால்யூம் கண்ட்ரோல்ஸு, இங்கிட்டு சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசூம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா ஃபோனோட வாய்ஸ் கமாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து டிஜிட்டல் காக்பிட், சூப்பரான விஷயம். டிஜிட்டல் காக்பிட்டில் வந்து உங்களுக்கு வியூ சேஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. வியூ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாங் ப்ளே ஆகிட்டுருக்குனா அங்கே சாங்கு, கால் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைவிங் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்துட்டு கியர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன கியரில் இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட் இருக்காங்க, லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க பாஸ் லைட் அண்ட் இது எல்லாமே. ரைட் சைட் ஃபுல்லாக வைப்பர்ஸோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் காக்பீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த வியூ சேஞ்ச் பண்ணிக்கிறதுலேயே வந்துட்டு உங்கள் ஃபோனோட டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபோன் நீங்கள் அடிக்கடி எடுத்து பண்ணணும், எடுத்து பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி ரைட் சைடும், இன்ஜினோட டெம்பரேச்சர் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜரும் இதில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நல்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது போர்ட் எல்லாமே. ஸோ சார்ஜர் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் 2 டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் இருக்குது. அது இல்லாமல் 12 வோல்ட் சார்ஜஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் அடாப்டிவ் போட்டு ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப் நல்லா வியூ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு ஏர் விண்டேஜ் அந்த ஏரோ டைனமிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ டஸ்ட் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராத மாதிரி வித் பிஞ்ச் கார் சேஃப்டியோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வியூ தெரிஞ்சுக்கலாம், வியூ தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ அதே மாதிரி லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்ஸ் வந்து ஒரு இன்டீரியருக்கு தேவையான இதில் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது இந்த சீட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, சீட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் உங்களுக்கு, வென்டிலேட்டட் சீட்ஸு நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் முதற்கொண்டும் நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வாலெட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆம்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிளோடு இருக்குது, நல்லா ஜெய்ஜாண்டிகா இருக்குது. ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங்ஸ் முதற்கொண்டு பக்காவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ஸ்டேரிங்ஸில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த ப்ரீமியம்ன்றதை காமிச்சிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. ஓகே, இப்போ ரியர் சீட், ரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரியர் சீட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, நான் நல்ல எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது, இன்னும் கூட ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ரியரில் உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கு, சீட்டு கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு பேனிக் பிரேக் அடித்தா கூட வந்து நம்ம முன்னாடி போக மாட்டோம். ஸோ ஐசோஃபெக்ஸ் சீட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு உட்காந்த மாதிரி. பின்னாடி ரியரில் நெக் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 3 ஸ்டேஜில் இருக்குது. ஆம்ரெஸ்ட் ரியர் நல்லாயிருக்கு, பாட்டில் ஹோல்டரோடு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு சீட் டைப் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டீரியரில் வந்து ரியர் ஸ்பேஸ் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு வேரியண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜினில் வந்து 3 வேரியண்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு மேனுவல் 3 வேரியண்ட்டில் வர மாதிரியே வந்துட்டு 2 வேரியண்ட் ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன வேரியன்ட்னா கம்ஃபர்ட் லைன் 1 வேரியண்ட் கொடுக்குறாங்க, ஹை லைன் அண்ட் டாப் லைன் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ஃபர்ட் லைன்றது என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஹை லைன் பார்க்குறப்ப அடிஷ்னலாக நிறையா ஃபீச்சர்ஸ் வருது, ஹை லைன் போகிறது ஒர்த்தாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸில் ஒயர்லெஸ் சார்ஜஸ்ஸு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு, அந்த பியானோ ஃபினிஷிங்கில் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி சீட்டோட டிசைன்ஸ் மாறுபடுது. அலாய் வீல் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு 15 இன்ச்சில். அலாய் வீல்னு பார்க்குறப்ப ஹைலைனில் வந்து உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹைலைன் வேரியண்ட்டில் வந்துடுது. அடுத்து டாப் லைன் போனோம் அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. ஸோ அது இல்லாமல் டிஜிட்டல் காக்பிட் கொடுத்துட்றாங்க, எல்இடி லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடுது, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அலாய் வீலோட சைஸ் வந்து உங்களுக்கு 17 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ஸோ டாப் லைன் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வருது. அடுத்து 1.5 லிட்டர் ஜிடின்னு பார்க்குறப்ப மேனுவலில் சில ஃபீச்சர்ஸும் ஆட்டோமேட்டிக்கில் சில ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இதில் இருக்கக்கூடிய டாப் லைன் மாதிரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜிடி வந்து வேரியண்ட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் வரும். இதில் இல்லாததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஜிடி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் இல்லை. ஸோ அதேமாதிரி ஹைலைனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் ஜிடி மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது 1.5 லிட்டரில் மேனுவல் எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைனில் இருக்க மாதிரி ஃபீச்சர்ஸ் வரும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஆக்சுவலாக மைனூட்டான டிஃப்ரென்ஸ், அதாவது சீட்டோட டிசைன்ஸு, அலாய் வீல், மணிலா அலாய் வீல், இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு டிசைன்ஸில் மாறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. வண்டி டிரைவிங்க்கு சூப்பராக இருக்குது, சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஸோ அது இல்லாமல் வந்துட்டு ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ், அந்த ஃபன் டு டிரைவ்ன்றதை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா டேர்னிங் ரேடியஸ், அந்த எஸ்யூவிக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ப்ளஸ் எஸ்யூவினா உங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஸோ சொகுசாகவும் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஸோ ரிவர்ஸ் கியர், ரிவர்ஸ் கேமரா இருக்குது, வித் சென்சார்ஸோடு கொடுத்துருக்காங்க நமக்கு.